சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழ இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ஹெட்லைன்ஸ் டிவி வியூவர்ஸ்க்கு நியூமராலஜிஸ்ட் சதீஷ் ராவின் வணக்கங்கள். நான் கடந்த 15 வருஷமா நியூமராலஜி ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்கேன். என்னுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் மூலமா பல பேருடைய வாழ்க்கையில முன்னேற்றங்கள் ஏற்படுத்தி தந்த என்னுடைய குருநாதருக்கும் இறைவனுக்கும் வணங்கி நன்றிகள் சொல்லி துவங்குகிறேன். இந்த வருஷத்தோடைய ப்ரெடிக்ஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். நியூ இயர் ப்ரெடிக்ஷன்ஸ் ஃபார் ஆல் த டேட் ஆஃப் பர்த்ஸ், 1 to 31 வரைக்கும் பிறந்தவர்களுக்கு. இது போன்ற பதிவுகள் தொடர்ந்து வந்து ஹெட்லைன்ஸ் டிவியில் வரப்போகுது. என்னோடது மாத பலன்களாக வரும் எண்ணியல் ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட இதுவும் பதிவுகளும் வரப்போகுது. என்னுடைய பதிவுகள் தொடர்ந்து காண்பதற்காக நீங்கள் வந்து ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் எப்போ என்னுடைய பதிவுகள் வந்தாலும் உங்களுக்கு உடனடியாக அந்த நோட்டிபிகேஷன் வரும். குருவின் ஆதிக்கம் கொண்ட 3, 12, 21, 30 தேதிகளில் பிறந்த உங்களுக்கு 2021 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். 2021 புதனுடைய ஆதிக்கத்தில் தான் பிறகு பிறந்திருக்கு. ஈஸியாக புரிஞ்சுக்கணும்னா 2+0+2+1 அப்படின்னு போட்டிங்கன்னா 5 வரும். இந்த 5 தான் புதன்னு நம்ம சொல்கிறோம். இந்த புதன் வந்து இந்த உங்களுடைய பிறந்த தேதிக்கு நல்லதே செய்யக்கூடியவர். அறிவுக்கான கிரகம் தான் புதன். உங்களுடைய பிறந்த தேதி வந்து ஞானத்தை கொடுக்கக்கூடியது. 3 வந்து ஞானம். அந்த குரு அப்படின்னாலே வந்து நமக்கு விஸ்டம்ங்கிற ஒரு விஷயம்தான் ஒத்த வரியில் சொல்லணும்னா உங்களுடைய பவரே. ஸோ அதற்கு வந்து இந்த அறிவு வந்து துணை போகும். அதனால் இந்த வருஷம் வந்து உங்களுக்கு வந்து பொற்காலம்னே சொல்லலாம். இந்த வருஷத்தை மிகச்சரியாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா அடுத்தடுத்த உயர்வுகள் நிச்சயம் உங்களை தேடி வந்த வண்ணம் இருக்கும். சென்ற ஆண்டு நிச்சயம் வந்து மறக்க முடியாத ஆண்டு தான். நம்ம நிறைய வழி வேதனைகள் ரணங்களை சந்திச்சிருப்போம். ஆனால் அதையே நினச்சிட்டு உக்காந்துருந்தா வரக்கூடிய ஆண்டுகளில் நம்மளுடைய முன்னேற்றத்திற்கு நம்மளே தடை போட்டுற மாதிரி ஆகிடக்கூடாது. அதனால் இந்த வருஷம் நல்ல ஆண்டாக உங்களுக்கு உண்மையிலேயே அமையிறதுனால உங்களுடைய பழைய கனவுகள் அல்லது பழைய முயற்சிகள் ஏதாச்சும் தடைப்பட்டு நின்று இருந்துச்சுன்னா அதை இந்த வருஷம் தொடர்ந்து செய்யுங்க. நிச்சயம் வந்து அது பெரிய மாற்றங்களை தரும். முக்கியமாக உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தகுதிக்குரிய உத்தியோகம் இது நாள் வரைக்கும் கிடைக்காம இருந்துருந்துச்சுன்னா இந்த வருஷம் அது உங்களுக்கு மிகச்சரியாக கிடைக்கும். விரும்பிய இடத்திற்கு நீங்கள் வந்து உங்களுக்கு உத்தியோக மாற்றம்ங்கிறது அமையும். அது முன்னேற்றமாகவே இருக்கும். அதே போல ஏற்கனவே உத்தியோகத்தில் இருந்தவங்களுக்கு இப்போ வந்து வியாபாரம் செய்வதற்கான வாய்ப்புகள் கூட கிடைக்கலாம். அப்படி கிடைச்சிச்சுன்னா அதையுமே நீங்கள் செய்யுங்க. அது சக்ஸஸ்ஃபுல்லாகவே வரும். ஏன்னா இந்த வருஷம் வந்து உங்களுக்கு நிறைய அனுகூலங்களை தரப்போகுது. முக்கியமாக குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக நிகழ்ந்துடும். வீட்டில் ஏதாச்சும் தடைப்பட்ட சுபகாரியங்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது இந்த வருஷம் வந்து நல்லபடியாக நடக்கும். குரு மகான்களை நீங்கள் வந்து நிறையா வழிபடணும். நான் உங்களுடைய உங்களுடைய நம்பரே வந்து குருவை தான் ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னு நான் சொல்கிறேன். 3, 12, 21, 30 ஸோ இந்த நம்பருக்கான அனுகூலங்கள் எல்லாமே வந்து குரு மகான்களை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வழிபடுறீங்களோ, ஷீரடி சாய்பாபா, மகான் ராகவேந்திரர், ரமண மகரிஷி போன்ற குரு மகான்களை வந்து வழிபட உங்களுக்கான நல்ல ஒரு ஆசீர்வாதங்கள், நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது இயற்கையாகவே நடக்க ஆரம்பிக்கும். இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான அனுகூலமான மாதங்கள் அப்படின்னு ஒரு சில மாதங்கள் இருக்கு. அந்த மாதங்களில் உங்களுக்கான முயற்சிகள் வந்து அதற்கான பர்பஸை எட்டுவதற்கு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுப்பதற்கான மாதங்களாக அது அமையும். அது என்னென்ன மாதங்கள்னு கேட்டிங்கன்னா ஜனவரி, மே, ஜூலை, ஆகஸ்ட், அக்டோபர். இந்த மாதங்களில் உங்களுக்கான நல்ல ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். உங்களை பொறுத்த அளவுக்கு இன்னொரு ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன். அது வந்து எப்போதுமே சரி, நீங்கள் வந்து அடுத்தவர்களுக்கு நல்லது நினைக்க நினைக்க அது உங்களுக்கு பன்மடங்காக உங்களையே வந்து சேரும் அந்த நல்ல விஷயங்கள். ஏன்னா குருங்கிறவரே வந்து இன்சொல் மிக்கவர், நல்ல இனிமையான விஷயங்களை சொல்லக்கூடியவர். அடுத்தவங்களுக்கு வந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து ஆசீர்வாதமாக இருக்கக்கூடிய வகையில் உங்களுடைய வாக்குகள் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா அது நீங்கள் எந்த அளவுக்கு வந்து அடுத்தவங்களை நீங்கள் வாழ்த்தி சொல்கிறீங்களோ அது வந்து பல மடங்கு வந்து உங்களுக்கே அது வந்து நல்ல ஃபேவரபிள் ரிசல்ட்ஸை கொண்டு வந்து கொடுக்கும். இப்போ நான் உங்களுக்கான வாழ்நாள் முழுக்க கடைபிடிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயங்களை பற்றி சொல்ல போகிறேன். இது நீங்கள் வந்து லைஃப் லாங்கும் செய்ய செய்ய உங்களுக்கான வெற்றிகளை வந்து நீங்கள் உறுதிப்படுத்தி கொள்ளலாம். உங்களுக்கான அதிர்ஷ்ட தேதிகள் ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய 3, 12, 21, 30 ஆகிய தேதிகள், 9, 27 இந்த தேதிகளில் தான் இயற்கையாகவே உங்களுக்கு நல்ல விஷயங்கள், நல்ல செய்திகள் அப்படிங்கிறதெல்லாம் வரும்.
அதனால இந்த இந்த தேதிகளில் ஒரு முக்கியமான நபரை போய் சந்திப்பது, முக்கியமான விஷயங்கள் பற்றின முடிவு எடுப்பது, இதெல்லாம் வச்சுக்கோங்க. உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறங்கள், நிறங்களை பொறுத்த வரைக்கும் சந்தன மஞ்சள் அல்லது எலும்பிச்சை மஞ்சள்னு கூட சொல்லலாம், லைட்டான எல்லோ கலர், அது உங்களுக்கு நிறைய நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கும். உங்களுக்கு உதவக்கூடிய மனிதர்களின் பிறந்த தேதிகள், வாழ்க்கையில் ஒரு சில மனிதர்கள் நம்பகத்தன்மை வாய்ந்தவர்களாக ட்ரஸ்ட்வர்த்தி பர்சன்ஸாக உங்களுக்கு லைஃப்பில் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக அமைவாங்க. அவர்கள் எந்தெந்த தேதிகளில் பிறந்திருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா 9, 18, 27 தேதிகளில் பிறந்தவர்கள், 6, 15, 24 தேதிகளில் பிறந்தவர்கள், அதன் பிறகு உங்களுடைய தேதியை சேர்ந்த 3, 12, 21, 30 தேதிகளில் பிறந்தவர்களாலையும் உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது வாழ்நாள் முழுக்க கிடைத்து கொண்டே இருக்கும். நீங்கள் உபயோகப்படுத்த வேண்டிய மெட்டல் தங்கம் வந்து உங்களுக்கு நன்றாக பொருந்தும், தங்கம் வந்து உங்களுக்கு நல்லா சேரும். அந்த மெட்டல் நீங்கள் லைஃப் லாங்குக்கும் உபயோகப்படுத்துகிற மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு பொருந்தக்கூடிய ஜெம்ஸ்டோன் கனக புஷ்பராகம், உங்களுக்கு நல்ல தூய மஞ்சள் நிறம் உடைய கனக புஷ்பராகமாக இருக்கணும், தோஷம் இல்லாத கல்லாக இருக்கணும், அதில் வந்து கலங்கங்கள் எதுவும் இருக்கக்கூடாது, தெளிந்த நீர் மாதிரி இருக்கணும் அந்த ஸ்டோன். அது போன்ற தூய ஜெம் ஸ்டோன் யூஸ் பண்ணுங்கள், அதுவுமே உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸை கொடுக்கும் லைஃப்பில். இப்போ உங்களுடைய பிறந்த தேதியில் இருக்கக்கூடிய உதாரண புருஷர்கள், உதாரண மனிதர்கள், அவங்கள பற்றி சொல்லும்போது உங்களால் ஈஸியாக ரிலேட் பண்ணிக்க முடியும், நமக்கு இவ்வளோ டேலண்ட் இருக்குது அப்படிங்கிறத ரிலேட் பண்ணிக்க முடியும். மாண்புமிகு அமரர் அப்துல் கலாம் ஐயா அவர்கள், அவர்கள் உங்களுடைய குருவுடைய ஆதிக்கத்தில் இருந்தவர் தான். அதே போல் சுவாமி விவேகானந்தர். உங்களுக்கு பொருந்தக்கூடிய துறை, உத்தியோகமாகட்டும் வியாபாரமாகட்டும், இப்போ நான் சொல்லக்கூடிய டிபார்ட்மெண்ட்ஸில் உங்களுடைய ஃபோக்கஸை நீங்கள் செலுத்துனீங்கன்னா அதுலேருந்து தான் உங்களுக்கு உயர்வுகள் அப்படிங்கிறது வரும். ஏன்னா உங்களுடைய தேதிகளுக்கான அந்த 3, 12, 21, 30 தேதிகளுக்கான இயற்கையான ஃபீல்டுங்கிறது வந்து இது தான். அதனால் அந்த துறையில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். டீச்சிங், ட்ரெயினிங், ஒரு செல்ஃப் டெவலப்மெண்ட்டுக்கான ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கறது, இது எல்லாமே உங்களுக்கு மிகச்சரியாக பொருந்தக்கூடிய ஒரு அம்சம். இதில் நீங்கள் வந்து கவனம் செலுத்தி, அது உங்களுடைய ஜாபாக இருக்கலாம், அல்லது நீங்கள் இப்போ ஒரு பிஸ்னஸாக அதை நினச்சிங்கன்னா ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டியூட் மாதிரி ஆரம்பிக்கலாம். அது டீச்சர்ஸ் ட்ரைனிங்காக இருக்கலாம், அல்லது ஐடி சம்மந்தப்பட்ட ஒரு கோர்ஸ்க்கான ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டாக இருக்கலாம். இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுக்கும், வெற்றிகளை கொடுக்கும். இந்த துறையை தேர்ந்தெடுத்து நீங்கள் வந்து பயன்படுத்திக்கோங்க. இப்போ நீங்கள் கேட்ட பலன்கள் எல்லாமே பொது பலன்கள் தான், உங்களுடைய தேதியை அடிப்படையாக வைத்து சொல்லப்பட்ட பலன்கள். எண்கணிதத்தை பொறுத்த அளவுக்கு நிறைய விஷயங்கள், நியூமராலஜியை பொறுத்த அளவுக்கு நிறைய விஷயங்கள் வந்து நம்பர்ஸ் வந்து இடையில வந்துட்டு போகும். அது என்னென்ன நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்களுடைய நேம் நம்பர், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தோடைய டோட்டல், இது மாதிரி நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது. ஒவ்வொரு நேம்லேயும் சம்மந்தப்படக்கூடிய பிரமிட் நம்பர்னு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இது எல்லாத்த பற்றியும் புரிந்து கொண்டு உங்களுடைய பெயர் வந்து மிக பொருத்தமாக உங்களுக்கு அமைச்சுக்கிட்டிங்கன்னா அது இந்த ஆண்டு மட்டுமல்ல வாழ்நாள் முழுக்க நற்பலன்களை தரக்கூடிய ஒரு அம்சத்தை வந்து அது உங்கள் லைஃப்பில் வந்து உண்டு பண்ணி கொடுத்துரும். பெரிய பெனிஃபிட்ஸ் எல்லாம் வந்து சர்வசாதாரணமாக உங்களுக்கு கிடைச்சிரும். அதற்கான வாய்ப்பு கூட இந்த வருஷம் வந்து உங்களுக்கு இந்த பதிவை காண்பதன் மூலமாக கிடைச்சிருக்குன்னு நான் சொல்லுவேன். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நான் இங்கே கீழே டிஸ்பிளே பண்ணியிருக்கேன், அந்த நம்பருக்கு உங்களுடைய பிறந்த தேதியும் உங்களுடைய பெயரையும் நீங்கள் அனுப்பி வைங்க. பெயர் வந்து முழு பெயராக இருக்கணும். எனக்கு முடிஞ்ச வரைக்கும் எனக்கு வந்து நீங்கள் அந்த இதை அனுப்பிச்சிட்டு டீட்டெயில் அனுப்பிச்சிட்டு ஒரு 2-3 டேஸ் டைம் கொடுங்க. உங்களுக்கான ஜென்ரல் ப்ரெடிக்ஷன் நான் அனுப்பிச்சி வைப்பேன். அதில் வந்து இலவசமாக ஒரு சில பொது பலன்கள் நான் சொல்கிறேன். ஏன்னா அது வந்து இன்னும் ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். உங்களுக்கு உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணிற்கும் உங்களுடைய பெயர் எண்ணிற்கும் எந்த அளவுக்கு பொருத்தம் இருக்குங்கிற தகவலை அதில் என்னால் சொல்ல முடியும். இதை நீங்கள் வந்து இந்த இலவச பொது பலன்கள் நீங்கள் பெறுவதற்கு ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி அதோடைய ஸ்க்ரீன்ஷாட்டையும் நீங்கள் அனுப்பணும். அதை நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா நான் உங்களுக்கான இந்த இலவச பொது பலன்களை அனுப்பிச்சி வைக்கிறேன். அது உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டபுளாக இருக்கும். இந்த சப்ஸ்கிரிப்ஷனோட சேர்த்து பெல் ஐக்கானையும் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, ஏன்னா இது போல் நிறைய பதிவுகள் இனிமேல் வரப்போகுது தொடர்ந்து ஹெட்லைன்ஸ் டிவியில், அதெல்லாம் உங்களுக்கு உடனே வந்து அந்த நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்து கிடச்சிரும். அதனால் பெல்லையும் நீங்கள் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.